வணக்கங்க. நம்ம இன்றைக்கி அரிசுவை அரிசி இல்லை, கொங்கு நாட்டு ஸ்பெஷல் அரிசி பருப்பு சாதம் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோங்க. இது வேறு ஒன்றும் இல்லைங்க, வெறும் அரிசியும் பருப்பும் போட்டு தக்காளி வெங்காயம் பூண்டோடு சேர்த்து வேக வச்சு சாப்பிட்றதுங்க. ரொம்ப அருமையாக இருக்கும், எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இது செய்கிறதுக்கு ஒரு அரை மணி நேரம் இருந்தால் போதுங்க, அரை மணி நேரத்தில் எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சிடலாம். இது கூட நீங்கள் ஒரு அப்பளம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்குங்க. வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது செய்கிறதுக்காக நான் 3/4 கப்பு அரிசியும் 1/4 கப்பு துவரம்பருப்பும் எடுத்துருக்கேங்க. 3/4 கப்பு அரிசிக்கு 1/4 கப் துவரம்பருப்பு கரெக்டாக இருக்கும், நீங்கள் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. நம்ம முதல்ல இதை வந்து ரெண்டையும் சேர்த்து நல்லா தண்ணி ஊற்றி அலசிட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு ஊற வைக்கலாங்க. இது 10 நிமிஷம் ஊறட்டுங்க. இது ஊறுற சமயத்தில் நம்ம வெங்காயம் தக்காளியெலாம் அரிஞ்சு எடுத்துக்கலாம். நான் தக்காளி கொஞ்சம் வெங்காயம் சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், பூண்டு வரமிளகாயும் பச்சை மிளகாயும் கொஞ்சம் கொத்தமல்லி தழையும் எடுத்து வச்சுருக்கேன். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் இப்போ இதை வந்து ஒரு குக்கரில் தான் செய்ய போகிறேங்க. குக்கர் நல்லா சூடானதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் எடுத்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகட்டுங்க. 1/4 டீஸ்பூன் கடுகு போட்டு பொரிய விடுங்க. கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சம் உளுத்தம்பருப்பும் கருவேப்பிலையும் போட்டுக்கலாங்க. நான் வரமிளகாயும் பச்சை மிளகாயும் நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். உங்கள் காரத்துக்கேற்ப சேர்த்துக்கோங்க. நான் 2 வரமிளகாயும் 1 பச்சை மிளகாயும் போட்டுக்கங்க. இது நல்லா கலந்து விட்டுட்டு பூண்டு நறுக்கி வச்சுருக்க பூண்டையும் சேர்த்துக்கலாம். நான் 5 பல் பூண்டு போட்டிருக்கேன். நீங்கள் சின்ன பல் பூண்டாக இருந்தால் இன்னொரு 2-3 சேர்த்து போட்டுக்கோங்க. வதக்கி விட்டுட்டு இப்போ கூட சின்ன வெங்காயம் நான் தோல் உரித்து கட் பண்ணி வச்சுருக்கேங்க, நான் சேர்த்துக்கிறேன். 1/10 சின்ன வெங்காயம் நான் எடுத்திருக்கேன். நீங்கள் இந்த சாதத்துக்கு பெரிய வெங்காயத்தை விட சின்ன வெங்காயம் தான் ரொம்ப அருமையாக இருக்குங்க. அதனால் சின்ன வெங்காயமே நீங்கள் இதுக்கு பயன்படுத்திக்கோங்க. கூடவே 2 தக்காளியும் நறுக்கி வச்சுருக்கேன், நான் அதையும் சேர்த்துக்கிறேங்க. தக்காளியும் வெங்காயமும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இதில் தக்காளி இன்னொரு தக்காளி சேர்த்து போட்டிங்கனாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் வேணும்னா உங்களுக்கு அதை சேர்த்து போட்டுக்கோங்க. லைட்டாக புளிப்பு இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த சமயத்தில் தக்காளி வெங்காயம் வேகும் போதே நம்ம உப்பும் மஞ்சத்தூளும் சேர்த்துக்கலாம். நான் 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டிருக்கேங்க. இது நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் இது நல்லா வேகட்டும். தக்காளி வெங்காயமும் நல்லா வேகணுங்க. இந்த சமயத்தில் நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். நான் வந்து அரிசியும் பருப்பும் சேர்த்து 1 கப் எடுத்திருக்கேங்க, அதனால 2.5 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். நான் 10 நிமிஷம் ஊற வச்சதுனால 2.5 கப் தண்ணி சேர்த்துருக்கேங்க. நீங்கள் சப்போஸ் ஊற வைக்காமல் உடனே சமைக்கிறீங்க அப்படின்னா 3.5 கப் தண்ணியாக சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போது நீங்கள் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கோங்க. உப்பு ஒரு தரம் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். தண்ணி கலந்ததுக்கப்புறம் உப்பு குறைஞ்ச மாதிரி இருந்ததுன்னா தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த சமயத்தில் நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி எடுத்து வச்சுருக்கேங்க, நான் சேர்த்திக்கிறேன். நீங்கள் உங்கள் வீட்டில் தயாரித்த சாம்பார் பொடியாக இருந்தாலும் சரி, இல்லை கடையில் வாங்கினதாக இருந்தாலும் சரி, சாம்பார் பொடி 1 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. தண்ணி இது மாதிரி நல்லா கொதிச்சு வரணுங்க. அந்த சமயத்தில் அரிசியும் பருப்பையும் சேர்த்து விட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம எடுத்து வச்சிருக்கிற கொத்தமல்லி தழையும் இப்போ சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு கொதி வர அளவுக்கு வெயிட் பண்ணுங்கள். லைட்டாக தண்ணி வந்து கொதிச்சு வரணும், அப்போ தான் நீங்கள் குக்கர் மூடி வந்து மூடணுங்க. பாருங்கள், எனக்கு கொதிச்சு வந்துடுச்சு. இந்த சமயத்தில் நான் மூடி போட்டு 3 விசிலுக்கு வேக விடுறேங்க. 3 விசிலுக்கும் வேக விட்டதுக்கப்புறம் 1 10 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், 10 நிமிஷம் கழித்து அரிசியும் பருப்பும் நல்லா வெந்திருக்கு, நல்ல மணமாகவும் இருக்குங்க. இப்போது பின்னாடி கரண்டியோட பின்னாடி பக்கம் போட்டு ஒரு தடவை நல்லா கிளறி விட்டுருங்க. கிளறி விட்டுட்டு கடைசியாக பரிமாறுறதுக்கு முன்னாடி 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கோங்க. நெய் விட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது நெய் விட்டு நல்லா கலந்ததுக்கு அப்புறம் கூட பரிமாறும் போது கூட கொஞ்சம் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டு கொடுத்தீங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்குங்க இந்த சாதம். இந்த சாதத்து கூட நீங்கள் வச்சு சாப்பிட்றதுக்கு ஒன்றும் ரொம்ப பெருசாக எதுவும் செய்ய தேவையில்லைங்க. ஒரு சின்ன பொரியல், ஒரு அப்பளம் வச்சு சாப்பிட்டிங்கனாலே ரொம்ப அருமையாக இருக்கும். நான் வந்து இதுக்காக கத்திரிக்காய் கேரட் பொரியல் பண்ணியிருக்கேங்க. நீங்கள் உருளைக்கிழங்கு வறுவல் வச்சு சாப்பிட்டிங்கனாலும் ரொம்ப அருமையாக இருக்கும். நீங்கள் இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சாதம் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இது ஒரு அரை மணி நேரத்துலேயே செஞ்சு முடிச்சிடலாம். நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.